நான்தா அவர் தம்பி போய் சொல்லுறா நீ போய் சொல்லுறா இல்லங்க கடவுள் பேரால கேக்குற முதல்ல பேசி அந்த ரகசியத்தை கரெத நீ என் தம்பியா அல்லது இப்ப வர இவன் என் தம்பியா ஆண்டவர் மேல சத்தியம் பண்ணி கேக்குறேன் முத நீ ஏட்ட பேசுற நீ வா கடவுள் மேல ஆணையா विषय अधिकार नाने मर्याद अट्ठावर यार जमीन मधुमेंट धर्म सट उन्न महिर्मान तीन आणाल इनमें तुंगम
உனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு கசப்பு தான் பிடிக்கும். நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய், நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன். ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா? சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே. அற்புதம், அருமையான விளக்கம் தாயே. காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ? மரணம், மரணம் தாயே, என் மனம் பதறுகிறது. இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு. பிரபு, இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள். இப்பொழுதே கூறு தாயே, இரவாம யாகத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோகிணி நட்சத்திரம் கடகலக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும். பிரபு, ஒருபோதும் அநியாயம் அனுமதிக்க மாட்டேன். விக்ரமா, யாரோ இறப்பதற்காக நீ இப்படி சேருகிறாய்? நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா? மன்னா, தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக. என்ன சொல்கிறாய் தாயே? ஆம் மன்னா, மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல, தன்னையும் காத்துக்கொள்ள. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் கடகலக்னத்தில் பிறந்தவர் இவர். நாம் கொல்ல போகும் 99 பேரில் இவரும் ஒருவர். காளையர்கள் ரத்தத்தில் உனது யாகம் பாதி வென்று விட்டது மன்னா. என்ன, பாதி வெற்றிதானா? முழு வெற்றி இல்லையா? இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மன்னா, அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும். 99 பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்த யாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவனை மட்டும் கொள்வது கடினமா? ஆம், கடினம்தான். ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்கப் போகும் முன் மகனை. உன்னால் கொல்லப்பட்ட 99 காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நிலவொளியில் நீ உறவு கொள்ள வேண்டும். அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய், கன்னித்தன்மை உடையவளாய், கடகலக்னத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இருவருக்கும் முடிக்கின்ற கருவின் 3 கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அன்று என் பெருமான் சைத்தானின் கண்பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க அவரு யாராலும் சொல்லப்போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும், ஆண்டவனால் கூட அழிக்க முடியாத நிலை ஏற்படும். அக்குழந்தை இப்பூவுலகில் ஆண்மகனாய் பிறக்கும். பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த 8வது நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும். அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீ வெற்றியடைய வேண்டும். சைத்தானின் ஆட்சி இப்பூவுலகில் மலர வேண்டும். தாயே, என் பிள்ளை நானா கொள்வது? என்ன பிரபு, பேதலிக்கிறாய்? பிள்ளை பாசமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை. நான் இறக்க கூடாது, நான் இறக்கவே கூடாது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஆண்டவனாலே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொள்வது? வழியுண்டு மன்னா, உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொல்ல முடியும். இரவாமை வெறிகொண்ட எனக்கு அது மிக மிக எளிது. ஆனால் அந்த பெண் ஒற்றை தங்கை கடகலக்னம். அங்கேதான் உன் அதிர்ஷ்டம் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது. நீ அலைய வேண்டியதில்லை. அந்த பெண் உன் அன்பு நண்பன், உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை அவள். வடிவாம்பா, இப்பொழுதே இக்கணமே அண்ணன் உடலை தேடி வாழைத்தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களைக் கொண்டு மஞ்சம் விரிக்கிறேன். நல்லது மன்னா, மறந்து விடாதே. வடிவை தொடுவது மிக கடினமானது. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயம் பலமாக உள்ளது. இரும்பு கேடயம் அல்ல, மனித பட்டினி கேடயம். வடிவு நன்னி நந்தினி தேவி. நான் இரவாமை வெறி கொண்டு அலைகின்ற வேட்டைனா? என்னிடமா அந்த புள்ளிமான் வீரம் காட்டும்? அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன். தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியன் காத்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா. வாழைத்தோப்பிற்கு நடுவே பணிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? காலம் கடந்து கொண்டிருக்கிறது, பௌர்ணமி உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. போய் வருகிறேன் தாயே. சைத்தானின் ஆட்சி மலரட்டும்.
உனது யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்துவிட்டான் போலும். அதன் அறிகுறிதான் இது. தயக்கம் வேண்டாம் அண்ணா, புறப்படு. ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை ஏழாவது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். ஏழாவது பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலின் வீட்டில் புதைக்கப் போகும் பெட்டியில் இருக்கும் செப்புத்தகடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கிணத்தில் பிறந்த இருவரை வைத்து உனை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம். புறப்படு பௌர்ணமி உச்சிக்கு, அந்த பெண்ணுடன் சேர்ந்துவிடு. உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் எனது இல்லத்தில் காத்திருப்பேன். வெற்றி நமது. வருகிறேன் தாயே. சிங்கத்தின் குகையிலே சிக்கிக்கொண்ட புள்ளிமானி, மருந்து ஓட தேவையில்லை அடி. இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தெந்தலாய் மாறிவிடும். உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும். வா வடிவு. காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாகத்திற்காக உற்ற நண்பனை கொன்ற துரோகியே, பாவங்கள் மேல் பாவங்கள் செய்ய மாயோகியா? தளபதி வீட்டு பெண்கள் என்ன பராந்தரத்தில் பொத்து கிடைக்கும் காட்டுப்போக்களா? கண்டவன் எல்லாம் முகர்ந்து செல்ல. இவை எங்கள் தலைவன் இதயத்தில் பூத்த பாச மலர்களடா. சேரப்பட்ட காட்சி எங்கள் மேல் பட்டாலே உயிரிடம் கண்ணகி கூட்டமடா. இந்த பத்திரி பெண்கள் கூறுவதெல்லாம் பகல் வேஷம் அல்ல, உண்மை. மாற்றானுடன் தொடுவதற்கு முன் உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். அப்படி இங்கே எப்படி சாவார்கள்? ஒருவேளை வாழை மரத்தில் சேலையிட்டு தொங்குவார்களா? ஆம், உடனே உயிர் போகும். இவர்களுக்கு அல்ல, இடை தாங்காமல் வாழை மரத்துக்கு. ஒருவேளை கரம்பரும் கட்டியில் தலைமுடி சாவாரோ? ஒருங்கிவிடும், இவர்கள் தலையல்ல, கரம்பை மண். சிரிப்பை அவ்வளவு இளக்காரமாக இவளை நினைக்காதீர்கள். இவள் யார்? பத்திரி. படிதாண்டா பத்திரியடா. இவள் ஆணையிட்டால் பச்சை மரம் கூட பட்டென்று பிடிக்க சட்டென்று உள்பாய்ந்து உடல் கருகி செத்து விடுவாள். ஐயோ மன்னா, இவள் உடலை தீப்பற்றி நான் இவள் உடலை பற்றிக் கொள்கிறேன் மன்னா. அகலக்கால் வைத்தால் அடிவயிற்றில் இருக்கும் அழகு மகன் நோவான் என்று குறுக்க கால் வைத்து கருதரித்த காலம் முதல் பத்து மாதம் வரை எங்கே நாவிற்கு ருசியாக நாலாவித பண்ணங்களை உட்கொண்டால் அடிநாவியில் உறங்கும் அழகு மகன் குறையேதும் கொள்வான் என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை விண்டு கொடுத்து தன்னொருப்பை தானே பிளந்து உடல் கிழிய குருதி கொட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கும் இந்த தாய் குலத்தை கொச்சைப்படுத்தி பத்து பகலென பௌர்ணமி நில ஒளியில் பல பேர் பார்த்திருக்க தன் இச்சைக்கு வட்டமிடும் இவ்வல்லோர்களுக்கு பாடம் புகட்ட இந்த பச்சை மரங்கள் பற்றி வெளியிட்டும் உற்றாரும் உறவினரும் கைவிட்ட போதும் குஷ்டத்தால் உடல் ஒழுகும் கணவரை கூடையில் ஏந்தி புறப்பட்ட அந்த நாராயணியின் கதை உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றி வெளியிட்டும் மதுரை தெருக்களிலே தலைவிரி கோலமாய் நீதி கேட்ட பத்தினி தாய் கண்ணகியை பெண்ணென்று எழி நகையாடிய காரணத்தால் மதுரை மாநகரை பற்றி எறிந்தது உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றி வெளியிட்டும் நான் தாவணி அணிந்து தலை கவிழ்ந்து என் கால் விரல்கள் தரையில் கோலமிட்டு காலம் முதற்கொண்டு என் மணாளனை தவிர வேறு எவரையும் என் நெஞ்சாலும் நினைவாலும் நான் கொண்டதில்லை என்பது உண்மையானால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும் பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும் தர்மத்தின் குரல் வரையை நினைத்து அதர்மத்திற்கு துணை சென்று அழிவை தேடிக்கொண்ட அப்பனே, நான் சொல்வதை கேள். நாங்கள் எங்கள் கற்பின் மேல் ஏற்பட்ட கலந்தத்தை போக்க இன்று தீ குளித்து மாண்டாலும் நான் வரப்போகின்ற பிறவியெல்லாம் பெண்ணாகவே பிறந்து காலம் முழுக்க கன்னியாய் கடுத்தவன் இருந்து ஏழாவது பிறவியில் தேவ ரகசியம் தெரிந்தவனால் பிறந்து
உச்சிக்கு வர்றதுக்குள்ள அந்த இதயத்தை அழிச்சு என் தங்கச்சி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை கலைச்சு என் தங்கச்சியை காப்பாத்தணும். அம்மா அம்மா பொண்ணு நம்பித்தாய் இவர அனுப்புற ரோகத்தை சாகடிச்சு அதிர்மத்தை அழிச்சு இவர் தங்கச்சிய என் தாலியை காப்பாத்த தாயே உடனே போங்க பெண்ணின் பலத்தோடு வந்து கொண்டிருக்கும் மாவீரா வா உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் மாரசாமி மரண கொகையில மாட்டிக்கிட்ட
மாரியம்மா காளியம்மா, உன்னை கேட்கவங்க மட்டும் காப்பாத்த தாயே.